ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் பீட்ரூட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சப்பாத்தி பூரி இது கூட வந்து செம காம்பினேஷனாக இருக்குங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு மூணு பீட்ரூட் வந்து எடுத்துருக்கோங்க. அதை பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு கிரேட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு மூணு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கோங்க. ஆறு தக்காளி எடுத்துருக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை, பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. அப்புறம் மசாலா பொருள் வந்து மஞ்சத்தூளுங்க, தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீரி பவுடர், ரெட் சில்லி பவுடர், ஆம்சூர் பவுடர், கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூளுங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கால் மூடி அளவு தேங்காங்க, ஒரு பத்து பல் அளவு முந்திரிங்க, கொஞ்சம் கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இவ்வளோ தாங்க தேவை. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கல்பாசி, ஒரே ஒரு பட்டைத்துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, இவ்வளோ தாங்க தேவை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போடாமல் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிடுறோங்க. பேஸ்ட்டாக ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வந்து பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டாக, அந்த ஆனியனை வந்து இது கூட சேர்த்துட்டோங்க. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறட்டோங்க. இப்போ புதினா இலையும் அதிலே சேர்த்திட்டோங்க. ஆனியன் வந்து அந்த ஆயிலே நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வதங்கி வந்த உடனேங்க நம்ம மற்றெல்லாம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க, அதுவும் போட்டுக்கிட்டேங்க. இதுவும் நல்லா வந்து அந்த ஆயிலில் குக் ஆகட்டுங்க. நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தாங்க ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான சால்ட்டை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், குக்கரில் ஒட்டாமல் பாத்திரத்துலேயே துளியோடு ஒட்டாமல் அந்த வெங்காயம் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி ஊற்றிட்டோங்க. நான் இப்போ ஒரு ஆறு பேருக்கு செய்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அளவுகளை வந்து குறைச்சிக்கலாங்க. இப்போ நான் எல்லா பவுடரும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முதல்ல காட்டியிருந்த அதே பவுடர் எல்லாத்தையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஆம்சூர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மசாலா குழம்பு பவுடர்னு கடையில் விற்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்குங்க. இவ்வளோதாங்க நமக்கு தேவையான மசாலா பவுடர். இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயிலே வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க, அது நல்லா வேகட்டுங்க. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசம், அந்த தக்காளியோட பச்சை வாசம் மூடி போகிறதுக்காக ஒரு லிட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு குக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பீட்ரூட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாங்க. கலந்து விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாங்க. பீட்ரூட்டும் நல்லா வந்து இந்த மசாலாலாம் ஏறி அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகட்டுங்க, அதுவும் வந்து நல்லா வதங்கி விட்டுருங்க. இப்போ கூட ஒரு தடவை லிட் போட்டு நீங்கள் மூடி வச்சு வதக்கி விடலாங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நான் மிக்சியில் வாஷ் பண்ண தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இன்னும் தண்ணி வேணாலும் நல்லா ஆட் பண்ணி இதை வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை விசில் போட்டேங்க, நான் மூடி வச்சு விசில் போட்டேன். இப்போ ப்ரெஷர் அடங்கினோடனே விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. பீட்ரூட் வந்து பூ மாதிரி வெந்திருக்குங்க. இந்த பீட்ரூட் இவ்வளோ பொடியாக கட் பண்ண வேண்டாம், பெருசாக வேணாலும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாங்க, கியூப்ஸ் கியூப்ஸாக போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த மூணும் அரைச்சிருக்கோங்க, முந்திரி, கசகசா, தேங்காய், இந்த விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வந்து கொதிக்கி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து சப்பாத்தி, புரோட்டா, பூரி எல்லாத்துக்கூடையும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க.
பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடாத கிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அடிக்கடி இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீட்ரூட் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காத ரெசிப்பியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து வெஜிடபிள் வச்சு இல்லை பொட்டேட்டோ வச்சு தான் குருமா செய்வோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் சாப்பிட்டோங்க. இது கூட வந்து ரா கோகோனட் ஆனியன் சாலட்டும் சாப்பிட்டேன். அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, அந்த ரெசிபியும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.